என்னங்க இவ்வளவு காலம் காத்தால எங்க போயிட்டு வரீங்க? அது ஆமா போக வேண்டி வந்தது போனேன். இது என்னங்க கையில புடவையும் வேட்டியும்? புடவையும் வேஷ்டியும் பொண்ணுக்கும் ஆணுக்கும். ஐயோ அது தெரியாத எனக்கு, எந்த பொண்ணுக்கும் ஆணுக்கும்னு கேக்குறேன். அதுவா? அது நம்ம வீட்டை விட்டே போக போற பொண்ணுக்கும் ஆணுக்கும். என்னங்க அது? யார் நம்ம வீட்டை விட்டு போக போற? அதுவா, அது எந்த நிமிஷத்திலையும் நீ உன் கண்ணாலேயே பார்க்க போற. என்னங்க இவங்களா? முதலடி, இத்தனை வருஷமா என்ன சமயக்காரனா நினைக்காம உங்க குடும்பத்து பிள்ளையா மதிச்சு நடத்திட்டு வந்தீங்க. என்ன மட்டும் இல்ல, என் மனைவிய உங்க குடும்பத்து மருமகளா மதிச்சு சகல வசதியும் செய்து கொடுத்தீங்க. எங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல மட்டுமில்ல, உங்க உள்ளத்திலையும் இடம் கொடுத்து அவ்வளவு அன்பு ஆதரவும் காட்டின உங்ககிட்ட கூட சொல்லிக்காம திடீர்னு இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு கொண்டிருக்கோம். அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தனி குடுத்துல நடத்துறங்கிற முடிவோட போறோம். எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க முதலாளி. அவ்வளவுதானே, புறப்படுங்க. என்னங்க அவங்க போறேங்கிறாங்க, நீங்களும் புறப்படுங்கிறீங்க? ஆமாண்டி, அவங்க உடனே போய் ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்னங்க அப்படி, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? தப்பா எத்தையும் அதுல ஒண்ணு ரெண்டு சொல்லுங்களேன். கேள்வி, சமயக்காரன் பெஞ்சாதி சமய கட்டு வந்து காபி சாப்பிட முடியலன்னு கேட்டால உன் சின்ன மருமவோ இவங்க அன்னைக்கே போயிருக்கணும்ல? புரியாத பிள்ளைங்க, பொறுமையா இருந்துட்டாங்க. இது ஒன்னாச்சா? ரெண்டாவது கேளு, இவங்களோட நின்னு போட்டோ எடுத்துக்கிறது கூட கேவலம்னு ஓடினாலு அந்த அவமானத்துக்கு பிறகாவது போயிருக்கமில்ல? இவங்க ரோஷம் கெட்ட பய பிள்ளைங்க, அப்பவும் பொறுமையா இருந்துட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ. அதை விடு, நீ ஒரு பொம்பளை தானே? ஆமா. கோடீஸ்வரன் பிள்ளைய கையில போட்டுக்கதான் அவன் வீட்டு சமயக்காரன நீ போய் கட்டிட்டேன்னு கேட்டாளே. ஐயோ யாருங்க அப்படி கேட்டது? யாரா? தனக்கு கல்யாணமாக தாமதம் ஆச்சுன்னா தன் தங்கச்சி கிடைச்ச ஒரு நல்ல இடம் போயிடுமேன்னு பயந்து தானா ஓடி போய் தன்னிச்சையா ஒரு நுண்டிய கல்யாணம் பண்ணிட்டு நின்னாள அவ தங்கச்சி கேட்கிறாள் இந்த கேள்விய. இதுக்கு அப்புறமா அவன் இங்க இருக்கலாம்? இருக்கலாமா? சொல்லண்டி, ஏன் வாய் விட்டு நிக்கிற? உனக்கு என்னடி தெரியும், இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு நெஞ்சில ஈட்டியால குத்துட்டு இருக்கோண்டு. அவங்க வெளிய போனா வயிறு காலியா இருந்தாலும் நெஞ்சு நிறைஞ்சிருக்கும்ல? என்ன பாருங்க, அவ வயிறு காலியா இருந்தா அவங்க போறதுக்கு நானும் உங்களோட சேர்ந்து சம்மதிப்பேன். ஆனா அவ வயித்துல 3 மாசத்துக்கு மேல. சரி, இப்ப நான் என்ன பண்ண சொல்லு. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஜானக்கு ஏதோ பேசிட்டான்னு தானே அவங்க போறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்க. அவளைய கூப்பிட்டு உங்க அக்கா வெளியே போறான்னு சொன்ன. ஐயோ, தன் கூட பிறந்த பிறப்பு வாயும் உயரமா வெளியே போறாளேன்னு வருந்து. அக்கா, நான் பேசினதெல்லாம் தப்பு, நீ என்னோட இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாளா? சொல்லிடுவாளா? சொல்லி பாப்போமே. சரி சரி, ஏன்னா எதுவுமே என்னால கெட்டுச்சுன்னு வந்துடாது. ஜானகி, ஜானகி, அம்மா ஜானகி. என்னங்க அவகிட்ட நான் பேசுகிறேன், தயவு செய்து நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. பேசுறதா? மூச்சு. நான் இப்ப மட்டும் இல்லடி, எப்பவுமே பேச மாட்டேன். ஏன் கூப்பிட்டீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, இப்போ உங்க அக்கா வாயும் உயரமா இருக்கா இல்லையா? ஆமா, அதனால என்ன? போ என்னன்னா, இங்க யாரோ அவ மனசு நோகும்படியா பேசிட்டாங்களாம், அதுக்கு வருத்தப்பட்டுகிட்டு தனி குடுத்தனம் பண்ணணும்னு புறப்பட்டாங்க. போகட்டுமே. போகட்டுமா? போகட்டுங்கிறேன் அத்தை. எல்லாருக்கும் எல்லா வாழ்வும் கிடைச்சிடாது. இவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு ருசியான சாப்பாடு, பிறந்த வீட்டுல தீபாவளிக்கு தீபாவளி கூட கட்டி பார்க்காத துணிமணி, இதையெல்லாம் தினசரி கட்டி பார்த்து அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இவ்வளவு இருந்தும் போறேன்னு சொல்றவங்கள நாம பிடிச்சி நிறுத்த முடியுமா என்ன? போகட்டுமே. சரி, மேற்கொண்டு ஏதாவது முயற்சிகள்? இல்லைங்க இல்லைங்க, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஏம்பா, இத்தனை நாள் என்கிட்ட இருந்த, இப்ப திடீர்னு வெளியே போறேங்க. நீயும் நொண்டி, வயசான தாயாரு, கர்ப்பமான மனைவி, அவங்களை வச்சு நீ காப்பாத்தி ஆகணுமே. அதுக்கு வேற தொழில் ஏதாவது செய்யறதா இருந்தா சொல்லு, பணம் உதவி நான் செய்யறேன். வேற தொழிலா? எனக்கு தெரிஞ்ச சமையல் தொழிலோட வேற உயர்ந்த தொழில் இருக்கிறதா எனக்கு படலைங்க. அப்போ காலத்துக்கும் அதே தொழில் தானோ? ஆமாங்க. எந்த தொழில நான் செய்யறேங்கிறதுக்காக என்ன கேவலமா பேசினாங்களோ, அந்த தொழிலை செஞ்சே நான் முன்னுக்கு வந்து காட்டினா தானுங்களே.
நான் மனுஷனா இருக்க முடியும். வேதவல்லி, அவன் சொன்னது உன் காதலியாவது விழுந்திருக்கும் நினைக்கிறேன். விழுந்துச்சுங்க. ஏன்பா, அந்த சமையல் தொழில் செய்யறதுக்கும் பாத்திரம் பண்ண ஏதாவது வாங்கணுமே, அதுக்காவது காசு எதுக்குங்க? மண் பாத்திரம் போதுங்க. பத்து பேருக்கு பொங்கி போட்டனா என்னை அண்டுனவங்க அத்தனை பேரையும் நான் காப்பாத்திருவேன். அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்குங்க. எப்பா, நான் வசதி பத்தி பேசலடா. ஆனா வேலையை விட்டு போகும்போது மூணு மாசம் சம்பளம் விட்டு அனுப்புறது பழக்கம். முதலாளியா போக சொன்னா தானுங்களே, இப்ப நாங்களா தானுங்களே வெளியில போறோம். ஓ, அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அப்போ இத்தனை நாளும் நம்ம ரெண்டு பேரும் முதலாளியும் தொழிலாளியா தான் இருந்தோம். நான் முதலாளி தான்டா, போற வெளியே. யாரு மேல இப்ப கோபத்தை எங்கிட்ட காட்டும்? எனக்கு ரோஷம் வராதோ? அம்மா கவரா, அம்மா அம்மா, இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கினேன். வாங்கிக்கலாமா? ஐயோ கொடுங்க. அம்மா, நான் இப்ப உன் புருஷனை திட்டினதெல்லாம் உண்மையாவே திட்டினதா நினைக்கிறேன். இல்லைங்க, உங்க மனசு எனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியுமா. ஆனா அவன் எவ்வளவு பெரிய மானஸ்தன், எவ்வளவு பெரிய ரோஷக்காரங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும் பாரு. அதுக்காக தான் அவனை கொஞ்சம் கலகப்பட்டேன். நான் இப்ப உங்களை அனுப்புறது எவ்வளவு வேதனையோடு அனுப்புறேன் தெரியுமா? ஆனா கூட நீ போறே பாரு, அந்த நிம்மதி எனக்கு இருக்குமா. ஏன்னா கால் இல்லாதவனுக்கு காலுக்கு காலா, கைக்கு கையா, உள்ளத்துக்கு உள்ளம்மா, உயிருக்கு உயிரா இருந்து அவனை பாதுகாப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் ஒண்ணு சொல்லலாங்களா ஐயா? சொல்லுங்க. என் தங்கச்சி ஏதோ பேசிட்டாங்கிறதுனால இந்த வீட்டை விட்டு நான் போகலீங்க. என்ன, இந்த வீட்டுல இவர் மத்தவங்களுக்கு சமைக்கிற சாப்பாட்டை தானுங்க நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கும் இவர் சமையல்காரரா தானுங்க இருந்திருக்காரு. இத பாருங்க, கஞ்சியோ கூழோ என் கையால பொங்கி அவருக்கு போடணுங்கிறது ஒரே ஆசைதான். பொங்கி போடம்மா, பொங்கி போடு. நீ பொங்குற பாறை மட்டும் இல்லம்மா, உன் குடும்பமே பொங்கி விழுந்த தாய். மூணாவது பொண்ணு இருக்க, கடைசி பொண்ணு, அது வயசுக்கு வந்துருச்சுங்க. அப்படிங்களா? ஆமா, சம்பிரதாயம் ஒன்னு இருக்கு, அதை அனுசரிச்சு ஒரு சின்ன விழா ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுல நீங்க கலந்துகிட்டு என்ன கௌரவிக்கணும். சம்பந்தி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த மூணாவது பொண்ணு தான் கடைசின்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆமா, அந்த சின்ன வீட்டுல என்ன விழா கொண்டாட போறீங்க? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, பின்னால லான் இருக்கு, இங்க ஐஸ் வந்தீங்க, விழா இங்க கொண்டாடுவோம், டான்ஸ் கச்சேரி கச்சேரி அமக்கல் படுத்துவோம். இல்லைங்க, விழா எங்க வீட்டுல தான் நடக்கணும், நீங்க அங்க வந்து கலந்துக்கிறது தான் எங்களுக்கும் கௌரவம். சம்பந்தி, நான் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு சம்பந்தி, ஏழைங்க வீட்டு விழாவுக்கு பணக்காரவங்க வந்தா ஏழைக்கும் கௌரவம், பணக்காரங்களுக்கும் கௌரவம். பணக்காரவங்க வீட்டு விழாவுக்கு ஏழைங்க வந்தா ரெண்டு பேருக்குமே கௌரவம் இல்லைங்க. ஒரு பேப்பர் வேணாம். எதுக்குங்க? சம்பந்தி சொன்னாரு, அதை எழுதி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு வாடி படிச்சு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கலாம். சரி சம்பந்தி, உங்களுக்கு கௌரவம் வரும்படியே நடந்துக்கிறோம். நாலு நாள் முன்னாலே வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். சகுந்தலா வயசுக்கு வந்துட்டா. அப்படியா? அந்த சடங்குக்கு உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போலாம் தான் வந்தேன். கமலாவுக்கு தெம்பா எழுந்து நடமாட இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்களே. அதுக்கு என்ன அப்புறமா வச்சுக்கிட்டா போகுது? அவ்வளவுதான், இருங்க பேர குழந்தைகளை பாத்துட்டு போலாம். படிப்பயல் விடா, போன வருஷம் ரெண்டு பேரும் எங்கடா இருந்தீங்க? ஏமா அத்தை வரலையா? நாளைக்கு வந்துருவாங்க. சம்பந்தி வீட்டுல இன்னைக்கே வந்துட்டாங்களே, என்னடா ஆச்சரியமா இருக்குது. இந்தமா
விசேஷம் முடிஞ்சு பத்திரம் இங்கே தங்கலாம். விசேஷத்தோட வந்திருக்காப்புல இருக்கு. விசேஷமா தீர்மானம். ரெட்ட கொண்ட பெற்றுட்ட சரி, குழந்தை வேற பத்திட்ட மேற்கொண்டு குழப்புக்கு ஏதாவது. நான் கிளப்பு கிடைக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சாமாட்டு கிளப்பா ஆரம்பிச்சியா? இல்லைங்க, அதுக்குள்ள கமலா பிரசவம் அது. இன்னொரு நாலஞ்சு நாளுக்குள்ள ஆரம்பிச்சிடும். ஏன் உள்ள போய் உட்கார்ந்து சகவாசமா பேசலாமே? அதுவும் சொல்லலாம். நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த ரூமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அந்த வசதி எல்லாம் எங்களால செய்ய முடியுமா? முடியாது. நீங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு கூடாதுப்பா. உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எங்களை போல பணக்காரங்க கறந்து விட்டா உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் தானே கூப்பிட்டீங்க? ஆமா. அப்ப எங்க வசதியை நீங்க கவனிச்சிருந்திருக்கணும். கவனிச்சிருக்கணும். ஆனா உங்க வசதி ஏர் கண்டிஷன் எனக்கு தெரியாம போச்சு. என்னப்பா ஏர் கண்டிஷன் பெருசா இழுக்கிறீங்க? உங்களால முடியலன்னு சொல்லிருந்தீங்கன்னா நாங்களே செஞ்சு வந்திருப்போம். ரெண்டு மணி நேரத்துல அந்த வீட்டே ஏர் கண்டிஷன் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? சம்பந்தி, ஏர் கண்டிஷன் இறங்கு கண்டிஷன் யாரும் பேசிட்டு இருக்கப்படாது. இந்த வீட்டுல என்ன கண்டிஷன் இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நடந்துக்க வேண்டியதுதான். அதுதான் என் கண்டிஷன். ஆமா, போங்கோ போங்கோ. என்னங்க? என்ன? நாம இன்னும் இந்த வீட்டுல பத்து நாளைக்கு இருக்கணுமா? ஏண்டே, உனக்கு ஒரு ஏர் கண்டிஷன் தேவையா? எனக்கு என்னத்துக்குங்க? நாம இத்தனை பேர் இங்க இருந்துகிட்டு பாவம் இவங்களுக்கு பாரத்தை கொடுக்கணுமான்னு தான். ஓஹோ, நீ அவங்களுக்கு பாரத்தை ஏத்தப்படாதுங்கிறதுக்காக நம்ம இங்க இருக்கப்படாதுங்கிற? ஆமாங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமோ? உன் மருமக தலையில இருக்கிற பாரத்தை இறக்கணுங்கிறதுக்காக நாம இங்க இருக்கணும்ங்கிற. அது எப்படிங்க? எப்படியா? என்ன பேச்சு பேசுறாடியாவ? என்னமோ பரம்பரை பரம்பரையா ஏர் கண்டிஷன்லயே வளர்ந்த மாதிரில கிடந்த அலட்டிக்கிற. பத்து நாள் இங்க போட்டு வச்சோம்னா பிறந்த வீடு வளர்ந்த இடம் வாய்ந்த லட்சணம் எல்லாம் மனசுல பிடிப்படும். அதனால ஒரே அடியா சரிப்பட்டு வரும்னு நான் சொல்லல. இப்ப அவ நிலைமை தெரியாம எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கா பாரு. அது ஒரு லெவலுக்கு இறங்கும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் மீதியை இறக்கி விட்டுடலாம். வீடா நடக்கட்டும். வீடு